ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம வாயில் வச்சு அப்படியே கரையக்கூடிய குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுவும் பனானா குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன், செவ்வாழைப்பழம். நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம தோலை ரிமூவ் பண்ணிடலாம். தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சிட்டோம். இப்போ இது கூட ஒரு கப் போல் மைதாவை மாவு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்து இப்போ இதை நம்ம கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. வாழைப்பழத்தில் இருக்க ஈரப்பதத்தை வச்சு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கையில் லேசாக கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை மேலே அப்ளை பண்ணிக்கலாம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா வெடிப்பு இல்லாத மாதிரி இந்த சின்ன சின்ன சைஸாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். வெடிப்பு இல்லாத மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ வெடிப்பு இல்லாமல் எப்படி உருண்டை பிடிக்கணும்னா, நம்ம கையில் கொஞ்சம் மாவு வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா நம்மளுக்கு அந்த கிராக் இல்லாமல் இந்த பால்ஸ் வரும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வாழைப்பழத்துலேயே ஏற்கனவே இனிப்பு இருக்குது. இதுக்கு 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் சர்க்கரைக்கு நான் 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்ததும் கொஞ்சம் ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கம்பி பதம் தேவையில்லை, நம்மளுக்கு பிசு பிசு தன்மை இருந்தால் போதும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த பிசு பிசு தன்மை வந்துருச்சு. இந்த சுகர் சிரப்பை வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் அரை எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம அந்த உருண்டைகளை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் ரீஃபைன் ஆயிலும் எடுத்துக்கலாம். நான் இப்போது நெய் தான் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகுனதும் இல்லை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இந்த உருண்டையை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த பால்ஸ் வந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ
இப்போ கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. நான் இதை எடுத்துடுறேன். எடுத்து நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லா பால்ஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அந்த பால்ஸ் பொரிச்சு எடுத்தோடனே அது சூடாக இருக்கும் போதே நம்ம அதை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள ஜீரா வந்து நல்லா உரியும். இப்போ நான் இந்த சிரப்பில் வந்து எல்லா பால்ஸையும் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குலாப் ஜாமுன் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். பாருங்கள் குலாப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பனானாவோட டேஸ்ட், இந்த ஜீராவோட டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.